டியர் ஸ்டூடெண்ட் வணக்கம். இப்போ ப்ரிபோசிஷனுடைய பார்ட் டூ பார்க்க போறோம். இப்போ எபோவ் அப்படிங்கறது நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா நாட் இன் கான்டாக்ட். கொடி பறக்குது, தலைக்கு மேல கொடி பறக்குறது அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம், அபவ் த ஹெட். இப்போ நம்ம தலைக்கும் கொடிக்கும் என்ன இல்லை, தொடர்பு இல்லை. தலைக்கு மேல கொடி பறக்குறது அப்படிங்கிறப்ப அபவ் போடுறோம். ஓவர் எப்படி எங்க போறோம் அப்படின்னா ஒரு கான்டாக்ட், ஒரு தொடர்பு இருக்கும் பொழுது நம்ம இதை பயன்படுத்தலாம். இப்ப பிரிட்ஜ் ஓவர் த ரிவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆற்றின் மேல் எது கட்டப்பட்டிருக்கிறது, பாலம் கட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது. ஏன்னா இந்த ஆற்று நீருக்கும் அந்த ரிவருக்கும் இந்த பிரிட்ஜுக்கு என்ன இருக்கு, கான்டாக்ட் இருக்கு. ஆற்றின் மேல் அந்த பாலம் கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றப்ப ஓவர் பயன்படுத்தும். எப்படி அண்டர் பிலோ கீழே அப்படின்னு அர்த்தம். அண்டர்னா கான்டாக்ட் இருக்குன்னு அர்த்தம், பிலோனா இந்த ஸ்பேஸ் பிட்வீன் த சர்ஃபேஸ். இப்போ உதாரணம், பெட்டுக்கு அடியில் புக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கான்டாக்ட் இருக்கு பெட்டுக்கும், அந்த பெட்டு கீழே வச்சிருக்க அந்த புத்தகம் கதை புத்தகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு இல்லையா, அப்போ அண்டர் அப்படின்னு போடலாம். பிலோ ஒரு ஸ்பேஸ் பிட்வீன் த சர்ஃபேஸ், ஒரு பரப்பை ஒட்டி இருக்கக்கூடியதில் நம்ம பயன்படுத்தலாம். ஏ பியூட்டிஃபுல் லேக் பிலோ அஸ் அப்படின்னா எங்களுக்கு கீழே என்ன இருக்கு, ஒரு அழகான ஏரி இருக்கிறது. அட்டு இன் அப்படின்னு அர்த்தம் இல்லுன்னு அர்த்தம். அட்டுங்கிறது ஒரு ஸ்மால் ஏரியாவை குறிக்கக்கூடியது, இடத்துக்கு நம்ம மென்ஷன் பண்ணுறவ பயன்படுத்துகிறோம். இன்னுங்கிறது லார்ஜ் ஏரியா இருக்கக்கூடிய இடத்துக்கு பயன்படுத்துகிறோம். இப்போ அட்டுங்கிறப்ப தெரு ஸ்ட்ரீட் பயன்படுத்துகிறோம், அட்டு ஈஸ்ட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்கிறோம். அட்டு மேலக்காவேரி அப்படின்னு சொல்கிறோம், சின்ன இடம். இதுவே சென்னை அப்படிங்கிறப்ப டெல்லி பாம்பே இந்த மாதிரி பெரிய ஏரியா சொல்லும்போது பண்ணுறோம், இன் டெல்லி அப்படின்னு நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ அதான் இங்கே பெரிய இடத்தை குறிக்கும் பொழுது இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறோம், சின்ன ஏரியாவை குறிக்கும் போது நம்ம அட் என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். அட்டு இன் ஆன் பை எல்லாமே இந்த இல்லுங்கிற அர்த்தத்தில் வரும். இப்போ அட்டு எங்கே பயன்படுத்துகிறோம்னா பர்டிகுலர் டைம் அல்லது ஒரு செஷன் குறிக்கும் பொழுது நம்ம அட்டு பயன்படுத்துகிறோம். அட்டு 4:00 அப்படிங்கிறப்ப அதை நம்ம பயன்படுத்துகிறோம். ஒரு செஷன் அப்படின்னு அர்த்தம், ஒரு வேலையை குறிக்கும் பொழுது அட் மார்னிங் செஷன், ஈவினிங் செஷன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அப்போ இன் எங்கே பயன்படுத்துகிறோன்னா மந்த், இயர் அல்லது ஒரு சீசன். சீசன் அர்த்தம் பருவநிலை, வின்டர் சம்மர் அப்படிங்கிறப்ப இன் சம்மர் அப்படிங்கிறப்ப அதை பயன்படுத்துகிறோம். மாதம் இன் ஏப்ரல் அப்படிங்கிறப்ப இன் 1987 அப்படின்னு. ஆன் எங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா டே அண்ட் டேட், 17th May ஆன் 17th May ஆன் மண்டே அப்படிங்கிறப்ப அதை நம்ம பயன்படுத்துறோம். பை எங்க பயன்படுத்துறோம், ஆக்ஷன் வில் பி ஓவர் நாட் லேட், ஒரு செயல் முடிவடைந்து விட்டது அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள் அது முடிவடைந்து விட்டது அப்படின்னா அங்க பை பயன்படுத்தலாம். பை 5 PM அப்படின்னா 5 மணிக்குள்ள இந்த வேலையை முடிஞ்சிடும் அப்படின்னு அர்த்தம். பை 5 PM அதுக்குள்ள அந்த ஓவர்னர். ஆன் டைம் இன் டைம் இது எங்க பயன்படுத்துறது, ஆன் டைம்னா சரியான நேரத்தில், குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வந்தா அது இன் டைம்னு பேர். கரெக்டான டைம் ஆன் 12:00 அப்படின்னா 12 மணிக்கு, இன் டைம் அப்படின்னா இன் 12:00 அப்படின்னா 12:00 முன்னாடி 12 மணி நேரத்துக்குள் அப்படின்னு அர்த்தம். ரூல்ஸ் சில இது இருக்கிறது, சொற்களுக்கு முன் வராமல் இறுதியில் வரக்கூடியது. சில இடத்துல ப்ரிபோசிஷன் அந்த மாதிரி வரும், டு ஹூம் யாருக்கு, ஃபார் வாட் எதற்காக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ பாருங்க, டு ஹூம் ஆர் யூ டாக்கிங் அப்படிங்கிறது பயன்படுத்துவதை விட ஹூம் ஆர் யூ டாக்கிங் டு அப்படின்பது ஒரு சரியான ஒன்றாக இருக்கும். ஆக்டிவ் வாய்ஸில் வெர்புக்கு பின் நம்ம இது போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ரமேஷ் ரிசம்பிள்ஸ் வித் ஹிஸ் ஃபாதர் அப்படின்னா அர்த்தம், ரமேஷ் அவங்க அப்பாவுடன் ஒப்பிட்டு இருக்கிறான் இல்லையா. அதான் ரிசம்பிள்ஸ் அப்படின்னா அதே மாதிரி இருக்கிறது, வித் ஹிஸ் ஃபாதர்.
இப்ப நம்ம இங்க வித்து போடாமலும் எழுதலாம். ரமே ராம் ரிசம்பிள்ஸ் வித் ஹிஸ் ஃபாதர் அப்படின்னு அர்த்தம். ராம் போல இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இப்ப இங்க வித்து தேவையில்லை. ராம் ரிசம்பிள்ஸ் ஹிஸ் ஃபாதர் அப்படின்னாலே போதுமானது. அடுத்தது இன்டைரக்டுக்கு முன் இது நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப பாருங்க, ஐ ஷல் ஃபெச் புக்ஸ் ஃபார் யூ ஃப்ரம் மார்க்கெட். ஃபெச்னா வாங்கிக்கிட்டு வர்றதுன்னு அர்த்தம். நான் மார்க்கெட்ல இருந்து நான் உனக்காக, ஃபார் யூ, உனக்காக என்ன பண்ணுவேன், நான் புத்தகம் வாங்கி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றோம். இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஃபார் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஐ ஷல் ஃபெச் யூ புக்ஸ் ஃப்ரம் மார்க்கெட் அப்படின்னு போட்டாலே போதுமானது. புக்ஸுங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட் தெரியும், யூங்கிறது என்ன ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலையா. எதை வாங்கி வருவேன், புத்தகம், அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு, உனக்காக, உனக்கு அப்படின்னு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபார் போட வேண்டிய அவசியம் இல்லை. பிசைட்ஸ், பிசைடு ரெண்டுக்கும் என்ன அப்படின்னா, பிசைட்ஸ் அப்படின்னா அடிஷன் டு தட் அப்படின்னு அர்த்தம். அதனுடன் அப்படிங்கிறப்ப நம்ம பிசைட்ஸ் அப்படின்னு பாரு. நான் படிப்புடன் விளையாட்டும் அதுவும் கற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறப்ப பிசைட் அதனுடன். பிசைடு அப்படின்னா அருகில், நியர் அப்படின்னு அர்த்தம். சின்ஸ் ஃபார் ரெண்டுக்கு என்ன அப்படின்னா, சின்ஸுங்கிறது பாஸ்ட் டு ப்ரெசன்ட், எதிலிருந்து எது வரை அப்படின்னு சொல்றப்ப சின்ஸ். சின்ஸ் 2019 அப்படின்னா 2019 அப்டுன்னு அர்த்தம். ஃபார் அப்படிங்கிற பேப்பர் பயன்படுத்த பர்டிகுலர் டைம் மட்டும் பயன்படுத்துறப்ப ஃபார். ஃபார் 10 இயர்ஸ், ஃபார் 2 இயர்ஸ், 2 வருடமாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஃபார் அப்படிங்கிறது பர்டிகுலர் டயத்தை மட்டும் குறிக்கும். சின்ஸ் அப்படின்னா அது ஒரு ஒரு கண்டினியூட்டி அப்படிங்கிறத குறிக்கும். அப்பையிலிருந்து இப்போ வரைக்கும் அது நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப சின்ஸ் அப்படின்னு சொல்றோம். பிட்வீன் என்பது இரண்டு பேருக்கும் நடுவில் இருக்கும் பொழுது. அமாங் என்ற வார்த்தையை பல பேருக்கும் இடையில் இருக்கும்போது பயன்படுத்த வேண்டும். நன்றி மாணவர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடித்திருந்தால் பிறருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.